கோவையில் போட்டியிடும் அண்ணாமலைக்கு அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தனது எக்ஸ் பக்கத்தில் சவால் விட்டுள்ளார். வருகிற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் அனைத்து கட்சிகளும் தங்களது வேட்பாளர்கள் பட்டியலை ஒன்றன் பின் ஒன்றாக களமிறக்கி வருகின்றன. அதன்படி தமிழகத்தின் முன்னணி கட்சிகள் வெளியிட்டு இருக்கும் பட்டியலில் கோவையில் இந்தியா கூட்டணியில் இருக்கும் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார், அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன், பாஜக சார்பில் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கோவையில் யார் வெற்றி பெறுவார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக போட்டியிட்ட வானதி ஸ்ரீனிவாசன் அதிமுக கூட்டணி துணையுடன் வெற்றி பெற்றார். இந்நிலையில் தற்போது பிரதமர் மோடி திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்திற்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளதால் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவையில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அதே தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிங்கை ராமச்சந்திரன் ஐ எம் வெயிட்டிங் என நடிகர் விஜயின் பிரபல வசனத்தை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு போட்டிக்கு சவால் விடுவது போல வரவேற்றுள்ளார். இதனால் கோவை தேர்தல் களம் படு சுறுசுறுப்பாக மாறியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.